Hi, welcome to Shruthos Kitchen. நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி வறுத்த மீன் குழம்பு. மீன் குழம்பு அப்படினாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம இன்னைக்கு வறுத்த மீன் வச்சு சூப்பரா நல்ல டேஸ்டா மீன் குழம்பு செய்ய போறோம். நம்ம எப்பவும் செய்யற மீன் குழம்பை விட இந்த மாதிரி நல்ல வறுத்த மீன்ல மீன் குழம்பு செய்யும்போது மீன் வந்து ரொம்பவே நல்லா டேஸ்டா வரும். ஒரு தடவை இந்த மாதிரி வறுத்த மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப அட்டகாசமா இருக்கும். இந்த வறுத்த மீன் குழம்புல நம்ம மாங்காவையும் சேர்த்து செஞ்சோம் அப்படினா அதை விட பிரமாதம் வேற எதுவுமே இல்ல. அவ்வளோ சூப்பரா நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ எப்படி பண்றது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். Without any more delay, let's go to the video. வறுத்த மீன் குழம்பு செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம மீனை நல்லா கழுவி எடுத்துக்கணும். மஞ்சத்தூள் கல்லுப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள் கல்லுப்பு ஆட் பண்ணி நீங்க வாஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மீனோட கவிச்சி வாடையே இல்லாம ரொம்பவே சூப்பரா இருக்கும். மீன் இந்த அளவு நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். இதுக்கப்புறம் நம்ம நல்லா மேக்னேஷன் பண்ணணும். நம்ம மேக்னேட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து குழம்பு செய்ய முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம மேக்னேஷன் செய்யறதுக்காக அரை டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இதிலே எனக்கு சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர் இருக்கு. நீங்க தனித்தனியா யூஸ் பண்றதா ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட், இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து எல்லாத்தோடையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. நம்ம ஆட் பண்ணியிருக்கிற மசாலா எல்லாம் எல்லா ஃபிஷ்லேயுமே கோட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம மீன் கழுவும் போது இந்த அளவு லைட்டாக தண்ணி இருக்கும். அந்த தண்ணியிலேயே நம்ம வந்து நல்லா மேக்னேட் பண்ணி வச்சிடலாம். இது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். நல்லா ஊறினாதான் மசாலாவோட கோட்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம பொறிச்சு எடுக்கும்போது எல்லா மசாலாவோடும் சேர்த்து ஃப்ரை ஆகி வரும். ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். நீங்கள் குயிக்காக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ஒரு 15 மினிட்ஸாவது ஃப்ரீசரில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃபிஷ்ஷை வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணலாம், இல்லை அப்படின்னா ஷாலோ ஃப்ரை பண்ணலாம். நான் இன்னைக்கு ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். அதுக்காக ஒரு கடாயில 5 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணிட்டு எண்ணெய் லைட்டாக காஞ்சக்கப்புறம் நம்ம ஃபிஷ்ஷை உள்ளே வச்சிடலாம். போட்ட உடனே பபிள்ஸ் வர மாதிரி இருக்கணும். அந்த ஹீட்டில் நீங்கள் வந்து ஃபிஷ்ஷை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இடம் இருந்துச்சுன்னா 2 ஃபிஷ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுத்த பக்கம் பார்த்து திருப்பி போடுங்க. எண்ணெய் ஹீட்டாக இருக்கிறதுனால தெரிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால மெதுவாக பார்த்து பொறுமையாக திருப்பி போட்டுக்கோங்க. ஃபிஷ்ஷை உள்ளே ஆட் பண்ண உடனே கரண்டி வச்சு திருப்பி விடக்கூடாது. ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் அடுத்த பக்கம் நீங்கள் திருப்பி விடணும். இந்த அளவு ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கணும். அடுத்த பக்கமும் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். அடுத்த பக்கமும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அதுவும் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து வெளியெடுத்து வச்சிடலாம். ரொம்ப ரோஸ்ட் ஆகணும்னு தேவையில்லை. ஏன்னா நம்ம இதிலே தான் நான் வந்து குழம்பு செய்ய போகிறோம். அதனால முக்கா பதம் வந்து இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆனாலே போதும். இப்போ மீன் வந்து சூப்பராக ரோஸ்ட் ஆயிருச்சு. நான் இப்போ இதை வெளியெடுத்து வச்சிருவேன். ரொம்ப ரோஸ்ட் பண்ணிடாதீங்க, இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம வெளியெடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரியே மிச்சம் இருக்கிற ஃபிஷ்ஷையும் நான் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். மீன் வறுக்கிறப்ப பார்த்து வறுக்கணும். ஏன்னா சூடாக இருக்கிற எண்ணெயில் நம்ம திருப்பி போடும்போது மேலே தெரிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு 50%லேருந்து 70% அளவு மட்டும் நல்லா இந்த அளவு ரோஸ்ட் ஆனாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம மீன் குழம்புல ஆட் பண்ணும்போது மிச்சமும் சூப்பராக ரோஸ்ட் ஆயிரும். இந்த அளவு நல்லா எல்லாமே வந்து நான் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம இந்த எண்ணெயிலேயே குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். மீன் குழம்பு செய்கிறதுக்கு எண்ணெய் ஹீட்டாக இருக்குது. இதிலே நம்ம 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம்.
இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அத நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகற வரைக்கும் ஃப்ரை ஆகணும் நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க இப்போ எண்ணெயில हाफ टेबल स्पून அளவு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை எல்லாம் போகுற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம ஒரு தக்காளி பழத்தை குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அத நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை எல்லாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க கருவேப்பிலை எல்லைய நம்ம மீன் குழம்புல ஆட் பண்ணும்போது ரொம்பவே நல்லா டேஸ்டா இருக்கும் தக்காளி பழம் நல்லா சாஃப்ட் ஆகற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் ஓரளவு நல்லா சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் நாம மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவு chili powder இதிலே எனக்கு கொரியாண்டர் பவுடரும் இருக்கு தேவையான அளவு salt இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க நாம ஆட் பண்ணியிருக்கிற மசாலாவோட பச்சை வாசனைலாம் நல்லா போகுற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நாம ஓரளவு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதில நம்ம மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம் மாங்காய் ஆட் பண்ணா மீன் குழம்பு ரொம்பவே டேஸ்டா நல்லா இருக்கும் ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க நான் இன்னைக்கு ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ்ல புளியை வந்து நல்லா தண்ணியில ஊற போட்டு வச்சிருக்கேன் நம்ம அத வந்து நல்லா பிழிஞ்சு தண்ணியை மட்டும் உள்ள ஆட் பண்ணிக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியையும் நம்ம இப்ப ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க புளி தண்ணியோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போகுற வரைக்கும் நல்லா வந்து கொதிக்க வைக்கணும் இப்போ சூப்பரா நல்லா கொதி வந்துருச்சு இது இன்னும் வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நம்ம ஃபிஷ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 70% அளவு வெந்துருச்சு அதனால இப்போ நம்ம ஆட் பண்ண வேண்டாம் இன்னும் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கரெக்ட்டா 2 நிமிஷம் ஆயிருச்சு மீன் துண்டுகளை நம்ம இப்போ உள்ள ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாதிரி பபிள்ஸ் வரும்போது தான் நம்ம வந்து ஃபிஷ் உள்ள ஆட் பண்ணனும் கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க ஒன்னோட ஒன்னு ஒட்டாதபடி பார்த்துக்கோங்க லைட்டா கரண்டி வச்சு mix பண்ணி விட்டுக்கோங்க நம்ம ஆட் பண்ற எல்லா மீனுமே வந்து குழம்புக்குள்ள இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க லைட்டா மட்டும் கிண்டி விட்டுங்க ரொம்ப போட்டு கிண்டிராதீங்க ரொம்ப கிண்டினா மீன் வந்து உடைஞ்சு போயிடும் இது இப்படியே இருக்கட்டும் ஒரு 3 நிமிஷத்துக்கு மீன் எல்லாமே வந்து குழம்போட சேர்த்து சூப்பரா வந்து ரெடி ஆயிருச்சு நல்ல ஒரு கொதி வந்திருச்சு இப்போ எல்லா மீனுமே வெந்திருச்சா அப்படினு பார்த்துக்கோங்க ஃபுல்லா அவ்வளோதான் கடைசியா நம்ம மல்லி தலைய குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு உள்ள ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாம் சேர்ந்து ஒரு தடவை நல்ல கொதி வந்ததக்கு அப்புறம் நம்ம அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிரலாம் அவ்வளோதான் சூப்பரா இப்ப நம்மளோட வறுத்த மீன் குழம்பு ரெடி ஆயிருச்சு ரொம்பவே ஈஸியா குயிக்கா நம்ம இத செஞ்சிரலாம் உள்ள கரண்டி ஆட் பண்ணும்போது பார்த்து மெதுவா ஆட் பண்ணுங்க ஃபிஷ் வந்து உடைஞ்சிராம சர்வ் பண்ணுங்க சூப்பரா நம்மளோட ஃபிஷ் மாங்கோ கறி ரெடி ஆயிருச்சு நம்ம மாங்காலாம் சேர்த்திருக்கிறதுனால வறுத்த மீனோட சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பரா அட்டகாசமா இருக்கும் நம்ம ஃபிஷ் வந்து மேக்னேட் பண்ணி ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம வந்து குழம்பு செய்யிறதுனால ஃபிஷ் சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பரா நல்லா டேஸ்டா இருக்கும் நார்மலா செய்யற ஃபிஷ் குழம்பை விட இந்த மாதிரி நம்ம வறுத்த மீன்ல செய்யும்போது ரொம்ப நல்லா ருசியா இருக்கும்
கண்டிப்பா ஒரு தடவை இந்த மாதிரி வறுத்த மீன்ல நீங்க குழம்பு செஞ்சு பாருங்க, அவ்வளோ சூப்பரா நல்லா விரும்பி சாப்பிடுவீங்க. நெக்ஸ்ட் டைமும் இதே மாதிரி செய்யணும்னு விருப்பப்படுவீங்க. கண்டிப்பா இத ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்ருதோஸ் கிச்சன் துபாய் அப்படின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, ஆல் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். மறக்காம லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பாய். Thanks for watching.